இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவாஸ், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளையே பொறுத்தது. கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் ஆனது ஏற்பட்டு உலக மக்களையே அச்சத்தில் ஆழ்த்தியது. இந்த வைரஸ் குறித்து கூட பார்த்தீங்கன்னா, அபிக்கே ஆனந்த் என்ற ஜோதிட சிறுவன் 2019 பார்த்தீங்கன்னா, கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் மிக சரியாக கணித்து சொல்லி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2021 இது போன்ற பிரச்சனைகளானது வரக்கூடும் என்று அவர் முன்கூட்டியே சொன்னார். அவர் சொன்னது போலவே தற்போது பார்த்திங்கன்னா, இந்த கொரோனாவுடைய இரண்டாவது கட்ட பரவலானது தொடங்கி வருகிறது என்றும் தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா, தற்போது 12/4/2021 திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 18/4/2021 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான அடுத்த 7 பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 7 ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறார்கள். மேசராசி நேயர்களே, இந்த வாரம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாரம் வணிகர்களுக்கு நல்லதாக இருக்காது. வேலையில் காட்டக்கூடிய நிதானத்தால் இந்த வாரம் கொஞ்சம் மன அழுத்தத்துல இருப்பீர்கள். நீங்க பெரிதாக ஒன்றை செய்ய நினைத்தால் அவசரப்பட வேண்டாம். இந்த 7 உத்தியோகஸ்தர்களுக்கு மிகவுமே பரபரப்பாக இருக்கக்கூடும். திடீரென்று வேலை காரணமாக சுற்றுப்பயணத்திற்கு செல்ல வேண்டியதாய் இருக்கக்கூடும். அரசு வேலைகள்ல பணிபுரிவோர் மீது பணிசுமையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதற்கிடையே உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்காமலும் போகலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா, பல்வேறு விதமான பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய உடல்நிலையும் பாத்தீங்கன்னா, சற்று மோசமாகத்தான் இருக்கக்கூடும். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வேலை முன்னணியில நல்ல முடிவுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைந்துள்ளது. வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய வாடிக்கையாளர்களுடன் இணைக்க முடியும். உங்களுடைய வணிகத்தை அதிகரிப்பதற்கான வலுவான வாய்ப்புகளானது உங்களுக்கு உள்ளதுங்க. நீங்க ஒரு மர வியாபாரியாக இருந்தால் ஒரு பெரிய ஆர்டரை பெறலாம். இந்த காலகட்டத்தில் வேலை தேடுபவர்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகையில், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மூலமாக பல விதமான நிம்மதிகளானது ஏற்படும். ஆக மொத்தம் உங்களுக்கு அதிர்ஷ்ட விதமான பலன்களை கிடைக்க போகிறது. மிதுன ராசி நேயர்களே, பணத்தை பற்றி பேசுகையில், இந்த வாரம் உங்களுக்கு அதிக விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடும். இதனால் எதிர்கால திட்டங்கள் பாதிக்கப்படலாம். வேலைகளை பற்றி பேசும்போது அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அற்ப விஷயங்களுக்காக வாதிடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்று சொல்லப்படுகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பல முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படலாம். எனவே வேலையில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகையில், உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆக மொத்தம் மிதுன ராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி நேயர்களே, பணத்தின் அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு நல்லதாக இருக்காது. நிதிநிலை மோசமடைவதால் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பீர்கள். உங்களுடைய இந்த சிக்கல் தற்காலிகமானது. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க தயாராக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முதலாளியின் அணுகுமுறை சற்று கடுமையானதாகத்தான் இருக்கக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வணிகம் சற்று குறையக்கூடும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலைமைகள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகத்தான் இருக்கக்கூடும். ஆக மொத்தம் கடகராசி நேயர்களும் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். சிம்மராசி நேயர்களே, வேலை தேடுபவருக்கு இந்த வாரம் மிகவுமே முக்கியமானதாக இருக்கக்கூடுங்க. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சில சிறந்த நபர்களை சந்திக்கலாம். அவர்களின் வருகை உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடும். வர்த்தகர்கள் நிதி தடைகளை சந்திக்க நேரிடலாம். பணப்பற்றாக்குறையால் உங்களுடைய பணிகள் முழுமையடையாது. கூட்டு வியாபாரம் செய்வோர் அவசரமாக எந்த வணிக முடிவையும் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினால், பெற்றோருடனான உறவை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிட வேண்டாம். ஆக மொத்தம் சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலும் அதிர்ஷ்ட விதமான பலன்களே கிடைக்கப் போகிறது.
கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நீண்ட பயணம் மேற்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பானது கிடைக்கலாம். இந்த பரவலான உலகளாவிய தொற்று நோயை கருத்தில் கொண்டு முழு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துங்க. வேலையை பற்றி பேசினால் அலுவலகத்தில் உங்களுக்கு நிலை வலுவாக இருக்கும். இந்த வாரம் இலக்கு தொடர்பான வேலை செய்வோருக்கு மிகவுமே நன்றாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணிகள் அனைத்துமே எந்தவித இடையூறும் இல்லாமல் முடிக்கப்படும். வர்த்தகர்கள் நல்ல லாபம் ஈட்ட தேவையான சில மாற்றங்களை செய்ய அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நிதி நிலைமை உங்களுக்கு நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்பு தொகையை அதிகரிக்கலாம். பழைய கடன்களில் இருந்து விடுபடலாம். துலாம் ராசி நேயர்களே, அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரம் உங்களுக்கு நல்லதாக இருக்காதுங்க. அதிகரித்து வரும் மன அழுத்தத்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள். தேவையற்ற கோபம் உங்களுடைய உறவுகளில் கசப்பை ஏற்படுத்தக்கூடும். வேலையை பற்றி பேசுகையில் அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளில் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவறு செய்தால் அதை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தின் ஆரம்பம் வணிகர்களுக்கு நல்லதாக இருக்காது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா சில லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுங்க. உங்களுடைய நிதி நிலைமை பற்றி பேசினால் சிந்தனையுடன் செலவிட்டால் இந்த நேரத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இது தவிர பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சகராசி நேயர்களாகிய நீங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் இந்த வாரம் சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். உங்களுடைய கல்வியில் ஏற்படக்கூடிய பெரிய தடையால் உங்களுடைய நம்பிக்கை பலவீனமடையக்கூடும். உங்களை நம்புங்க, இந்த சிக்கல் விரைவில் நீங்கக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் மிக கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கும். திடீரென்று உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமையானது அதிகரிக்கக்கூடும். எனவே அதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருங்க. உங்களுடைய கடின உழைப்பின் நல்ல பலனை விரைவில் நீங்கள் பெறலாம். நீங்கள் சமீபத்தில் பெரிய இழப்பை சந்தித்த தொழிலதிபராக இருந்தால் அதை சமாளிக்க சிறந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறலாம். இருப்பினுமே விரைவான லாபத்தை ஈட்ட குறுக்கு வழியை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் வணிகர்களுக்கு சற்று சவாலானதாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள் மிகவுமே சுறுசுறுப்பாக இருப்பார்கள். உங்களுடைய வேலைகளில் சில தடைகளானது ஏற்படலாம். ஆனால் விரைவில் உங்களுடைய பிரச்சனைகளானது சமாளிக்கலாம். வார இறுதியில் உங்களுக்கு ஆதரவாக விஷயங்களானது மாறக்கூடும். இந்த வாரம் உத்தியோகஸ்தர்கள் மிகவுமே புனிதமானதாக இருக்கக்கூடும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வலுவான வாய்ப்புகளும் உள்ளது. நீங்கள் வங்கி அல்லது நிர்வாகத்துடன் தொடர்பு உடையவராக இருந்தால் பதவி உயர்வு பெற வாய்ப்புகளும் உள்ளது. நிதி நிலைமை உங்களுக்கு வலுவாக இருக்கும். எனவே நீங்களும் ஒரு சில விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துட்டு வந்தா போதுங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் நீங்கள் அதிர்ஷ்ட விதமான பலன்களை பெற இருக்கிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த நிம்மதியை தரக்கூடும். இந்த காலகட்டத்தில் பொறுப்புகளின் சுமை குறையலாம். உங்களுக்காக நேரம் ஒதுக்க போதுமான நேரமானது கிடைக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு குறுகிய பயணத்தை மேற்கொள்ளலாம். இந்த பயணம் மிகவுமே சுவாரஸ்யமானதாக இருக்கக்கூடும். நிதி நிலைமை நன்றாக இருக்கக்கூடும். இருப்பினுமே வீண் செலவுகள் குறைத்து கொள்வது நல்லது. புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகவுமே புனிதமானதாக இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பை முதலாளி கவனிக்கலாம். இந்த காலகட்டத்தில் வர்த்தகர்கள் நல்ல பொருளாதார நன்மைகளை பெற முடியும். லாபங்களின் ஆதாயமும் இருக்கக்கூடும். கும்பராசி நேயர்களாகிய நீங்களும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட விதமான பலன்களையே பெற இருக்கிறீர்கள். வர்த்தகர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலனை தரக்கூடும். உங்களுடைய வணிகத்தை மேலும் மேம்படுத்துவது பற்றி யோசிப்பீர்கள் என்றால் அதற்கு சாதகமான நேரம் இதுவாகும். மேலும் உங்களுடைய நிதி பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்பட வாய்ப்பும் உள்ளது. உத்தியோகஸ்தர்களின் அனைத்து வேலைகளும் எந்தவித இடையூறும் இல்லாமல் முடிக்கப்படும். வேலை தேடுபவர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த நிம்மதியை தரக்கூடும். நீங்கள் விரும்பக்கூடிய வேலையை பெறலாம். இந்த வாரம் மாணவர்களுக்கு மிக சிறப்பான வாரமாக அமைந்துள்ளது. மீனராசி நேயர்களே, நீங்கள் ஒரு பெரிய வர்த்தகர் என்றால் இந்த நேரத்தில் எந்த ஆபத்தான முடிவு எடுப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஆபத்திற்கு பதிலாக இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக உள்ளது. நீங்கள் சட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக அமைந்துள்ளது. முதலாளி கொடுத்த மிக சிறிய பொறுப்பை கூட கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். எனவே நீங்கள் இந்த வாரம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால், ரிஷப ராசி, சிம்ம ராசி, மகர ராசி மற்றும் கும்பராசி, இந்த 4 ராசிக்காரர்கள் தான். கவனமாக இருக்க வேண்டிய அந்த 7 ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால், மேசராசி, மிதுன ராசி, கடகராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி,
தனுசு ராசி மற்றும் மீன ராசி இந்த 7 ராசிக்காரர்கள் தான். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.